எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையிலும் கை கால்களில் கட்டுடன் வந்து குரூப் 4 தேர்வு எழுதிய திருநங்கைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகம் முழுவதும் நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. தேர்வு எழுத விருதுநகரைச் சேர்ந்த திருநங்கை ரம்யா விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த வாரம் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினார். கால் மற்றும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டுப்போட்ட நிலையிலும் தேர்வை தவிர்க்காமல் தனியார் பள்ளி தேர்வு மையத்திற்கு உறவினர்களின் உதவியோடு வந்து தேர்வு எழுதி அனைவரையும் ஆச்சரியமடைய செய்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனதைரியத்தோடு தேர்வை எதிர்கொள்ள வந்த திருநங்கையை சக தேர்வர்கள் வெகுவாக பாராட்டினர். சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய இரும்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு வான் உயரத்திற்கு புகை வெளியானது. முடிச்சூர் மேம்பாலத்தின் கீழ் பழைய இரும்பு கடை மற்றும் இரும்பு குடோன் இயங்கி வருகிறது. இங்கு திடீரென தீப்பிடித்து மலமளவென பரவி கரும்புகை வெளியானது. அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில் நகை அடகு கடையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தச்சம்புதுப்பட்டி சாலையில் பாண்டிதுரை என்பவர் ஏழுமலையான் பைனான்ஸ் என்ற அடகு கடையை நடத்தி வருகிறார். சுவரில் துளையிட்டு கடைக்குள் புகுந்த நபர்கள் லாக்கரை உடைத்து நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாய் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை நடத்துகின்றனர். தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாய் பகுதியில் சாலை சீரமைப்பு பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. சேலம் மாவட்டம் தும்பிப்பாடியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மூட்டூர் வரை சுமார் 86 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி தற்போது தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாய் இடையே கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் சாலை பணியால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றன. போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் சாலை பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவாப்பேட்டை உள்ள நாங்க வந்து போனோம் அப்படின்னா டைமிங் எங்களுக்கு அது அந்த டைமுக்கு நாங்க போனாதான் அங்க வந்து நாங்க லோடு இறக்க முடியும். இந்த டிராபிக்ல இப்ப டோல்கேட்டே வந்து எடுத்துக்கோங்க, டோல்கேட்ல மட்டுமே இப்ப 3/4 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. எதனா ஒரு வழியில எங்களை விட்டா கூட நாங்க வந்து போயிட்டே வந்துருவோம். எங்களுக்கு வந்து இப்ப டைமிங் இப்ப இல்லைன்னா கூட இப்ப 3 மணி நேரம் ஆச்சு. இப்ப டோல்கேட்ல இருந்து இங்க வரத்துக்கு மட்டும் எங்களுக்கு நாங்க என்னன்னா வந்து இது பண்றத. தேமுதிக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் விலகிவிட்டு அவரது மகனை நியமித்தால் அக்கட்சி வளரும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் EVK.S. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நமது செய்தியாளர் கருணாகரனுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறினார். இந்த தேர்தலே அந்தமியார் அதிமுகவோடும் பாஜகவோடும் நடத்திய பேரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தான் மக்கள் அந்த அம்மையாரை மதிக்காமல் போனார்கள். ஒன்று தன்னுடைய தம்பியையும் இல்லை இப்போது தேர்தலில் போட்டியிட்டு தோற்றாரே இரண்டாவது மகனையும் அந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வரவழைத்து அமர்ந்து விட்டு இவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம். தனிப்பெரும்பான்மை இல்லாத மோடியின் ஆட்சி 5 மாதங்கள் கூட நீடிக்காது என்றும் EVK.S. இளங்கோவன் விமர்சித்தார். சுபமுகூர்த்த தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் குவிந்தனர். இவர்கள் கடலில் புனித நீராடி வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் சுபமுகூர்த்த நாள் என்பதால் கோயிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதேபோன்று திருப்போரூர் முருகன் கோயிலில் ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. திருமணம் முடித்தவுடன் மணமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த முருகப்பெருமானை வழிபட்டனர். மாவட்டம் எடப்பாடி அருகே பெருமாள் கோயிலில் தீர்த்தக்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. தாதாபுரத்தில் அமைந்திருக்கும் கண்ணாண்டாள் மற்றும் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இதையொட்டி கல்வடங்கம் காவிரி ஆற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தீர்த்தக்குடம் எடுத்து முக்கிய சாலை வழியாக பம்பை வாத்தியும் கேரள சண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தடைந்தனர். அதன் பின்னர் சாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். Thank you.
கோவையில் நீதிமன்ற வளாகம் முன்பு குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கேஜி மருத்துவமனை இடைப்பட்ட சாலையில் கேபிள் பணிக்காக குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அதிகப்படியான நீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடியது. இதையடுத்து போக்குவரத்து காவலர்கள் அங்கு தடுப்புகளை அமைத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு 8.5 கோடி ரூபாய் தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் தனியார் விமான நிறுவன ஊழியர் உட்பட இருவரை சுங்கத்துறையினர் கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த இலங்கையைச் சேர்ந்த ஆண் பயணியை சுங்கத்துறையினர் ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது இலங்கை பயணி தான் வைத்திருந்த ஒரு பார்சலை எடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊழியர் ஒருவரிடம் ரகசியமாக கொடுத்து அவரிடம் ஏதோ கூறிக்கொண்டிருந்தார். இதனை கவனித்த சுங்க அதிகாரிகள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊழியர் வைத்திருந்த பார்சலை வாங்கி பிரித்து பார்த்தனர். அந்த பார்சலில் 13.5 கிலோ தங்க கட்டிகள் இருந்தன. இதையடுத்து இலங்கை பயணி மற்றும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த விமான நிறுவன ஊழியரை கைது செய்தனர். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மிதமான வெயில், பனிமூட்டம் என மாறி மாறி நிலவும் காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் வந்துள்ளனர். அவர்கள் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு மோயர் சதுக்கம், பைன்மர பூங்கா, பில்லர் ராக், குணாகுகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் அழகை கண்டு ரசிக்கின்றனர். மலைகளின் நடுவே தவழ்ந்து செல்லும் பனிமூட்டங்களையும் ரசித்து வரும் அவர்கள் படகு சவாரி, சைக்கிள், குதிரை சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். நல்லா இருக்கு, எல்லா இடமும் நல்லா இருக்கு. அதாவது இதமான வெயில் நல்லா இருக்கு. வெயிலும் மாத்தி மாத்தி மிஸ்டும் மாத்தி மாத்தி வரனால நல்லா என்ஜாய் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானல ரொம்ப அழகா இருக்குது. இந்த கொடைக்கானல் பனியும் வெயிலும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குணா கேவு அந்த அந்த சைடு சுத்தி உள்ள இடமெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குது. இந்த கொடைக்கானல் வந்து நான் வந்து பல தடவை வந்திருக்கேன் கொடைக்கானல, ஆனால் இந்த டைம் வந்து வந்தது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் கட்சி அலுவலகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திறக்கப்பட்டது. கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புசியானந்த் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தங்கள் இலக்கு என திட்டவட்டமாக கூறினார். எங்கள் தலைவர் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக 26 என்பதை சொல்லிவிட்டார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே பேச. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அடுத்தடுத்து 2 பேரிடம் செல்போன் பறித்த ஊர்காவல்படை காவலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை பழனிசாமி வீதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் மற்றும் அங்கு தங்கியிருந்து வேலை பார்த்து வரும் வடமாநில இளைஞர் மனு ஆகியோரிடம் 2 சக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் செல்போன்களை பறித்துச் சென்றனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் காரைக்குடி பகுதியில் ஊர்காவல்படையில் பணிபுரியும் காவலர் பாலமுருகன் தனது நண்பர்கள் பால்ராஜ், சரவணன், அப்துல் மாலிக் ஆகியோருடன் சேர்ந்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 4 செல்போன்கள் மற்றும் 2 2-சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் திமுக கிளைச் செயலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். துறையூரை சேர்ந்த திமுக கிளைச் செயலாளர் ராஜ்குமார், அவரது நண்பர் கண்ணன் ஆகியோர் திருச்சியைச் சேர்ந்த 16 சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் சிறுமி 2 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் ராஜ்குமாரும் கண்ணனும் தன்னை பலாத்காரம் செய்ததாக பெற்றோரிடம் சிறுமி கூறியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தில் ராஜ்குமாரையும் கண்ணனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மின்சார வயர் அறுந்து விழுந்து பள்ளி மாணவி உயிரிழந்தார்.
சண்முக சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த கருத்தபாண்டி பானுமதி தம்பதியினரின் மகள் ஏஞ்சல் அங்குள்ள அரசு பள்ளியில் பயின்று வந்தார். 11ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு செல்ல உள்ளார். இந்த நிலையில் மாணவி ஏஞ்சல் தனது வீட்டின் அருகேயுள்ள தண்ணீர் குழாயில் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது அவரது தலைக்கு மேல் சென்ற மின்சார கம்பி திடீரென அறுந்து மாணவி மீது விழுந்தது. இதில் மின்சாரம் தாக்கி மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.